காலம்தான் பதில் சொல்லும், ரெமிடெசிவிர் ஒரு உயிர் காக்கும் மருந்தா இல்லையா அப்படின்னு. அதிவேகமான ட்ரீட்மெண்ட்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரக். நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரெமிடெசிவிர். ரெமிடெசிவிர் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவும் அதிகமாக கொரோனாவோட அதிவேகமான ட்ரீட்மெண்ட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரக். இதை பற்றி உங்களுக்கு முக்கியமான தகவலை தரத்துக்கு தான் இந்த பதிவு. ரெமிடெசிவிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிவைரல் ட்ரக். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பல வைரஸ் டிசீஸ்க்கு வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் இது ஹெப்படைட்டிஸ் சி, அதாவது மஞ்சள் காமாலை சி அப்படின்னு ஒரு டிசீஸஸுக்கு இருக்குது. ரத்தமும் உடலுறவு சார்ந்த வரக்கூடிய ஒரு ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் தரக்கூடிய ஒரு ஆன்டிவைரல் ட்ரக்காக தான் அது இருந்தது. அடுத்து ஈபோலா வைரஸ்க்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அது அமைஞ்சது. 2020 தான் இந்த கோவிட் பேண்டமிக்கில் தான் WHO அப்படின்னால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்த ரெமிடெசிவிர். இந்த ரெமிடெசிவிர் அப்படிங்கிறது வந்து ஒரு வாய் வழியாக சாப்பிடக்கூடிய மருந்து கிடையாது. இது வந்து அதாவது ஐவி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கையில் இருக்கிற வெயின் மூலியமாக கெட்ட ரத்தம் எடுத்துகிட்டு போகிற ரத்த குழாய் வழியாக செலுத்தும் பொழுது உடலில் இருக்கிற அந்த வைரஸ் கிருமியை தாக்கக்கூடிய சக்தி படைச்சது அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய சாதாரணமான விலை 800 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரைக்கும் சந்தையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து உலகம் முழுக்கவும் ரெமிடெசிவிர் அப்படிங்கிற ஒரு வேதியியல் பொருள் பேரில் இது கிடச்சிட்ருக்கு. இது வந்து பேசிக் கெமிஸ்ட்ரி ஆஃப் ரெமிடெசிவிர். ஆனால் இப்போ நமக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ரெமிடெசிவிர் அனைத்து கோவிட் பேஷண்ட்ஸ்க்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரெமிடெசிவிர் அனைத்து கோவிட் பேஷண்ட்ஸ்க்கும் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு பிஎம்ஜே, பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல், எய்ம்ஸ், அதுபோல் பெரிய பெரிய அறிவியல் சார்ந்த நிறுவனங்கள் இதை பற்றி அறிவுறுத்திட்டே வராங்க. அதனால் நம்ம இந்த கொரோனாக்கு எதிரான ட்ரக் இது வந்து மேஜிக் புல்லட் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு எய்ம்ஸ்லேயும் ஒரு மருத்துவர் இதை பற்றி ஆய்வு சொல்லியிருக்காங்க. அதனால் கொரோனாக்கு இது போட்டாக்கா சரியாயிடும், கொரோனாவில் இது வந்து ரெமிடெசிவிர் இன்ஜெக்ஷன் போட்டால் அவங்க உயிர் பிழைச்சிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் என்ன பண்ணாங்க, இந்த மருந்தை பதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சந்தன மரத்தையும் சிவப்பு மரத்தையும் கோல்டையும் திருடுற மாதிரி இந்த ரெமிடெசிவிர் மருந்தையும் திருடி அதை வந்து பதுக்கி வைக்க ஆரம்பித்து அதை பிளாக் மார்க்கெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கு. அதனால் மக்கள் இன்றைக்கி ஒரு வயல் இன்ஜெக்ஷனை அதிகபட்சமான 3000 ரூபாய் விலையிலேருந்து இப்போது 30000 ரூபாய் வரைக்கும் வாங்கிறதுக்கு ஆட்கள் தரகர்கள் மூலமாக தயாராக இருக்காங்க. இன்னொரு ஆய்வில் என்ன சொல்லுதுன்னா, ரெமிடெசிவிர் ஒரு வண்டர் ட்ரக் கிடையாது, இது வந்து கொரோனா பேஷண்ட்டோட அதுலேருந்து அவங்க நல்லா வெளியே வரத்துக்கான, அதாவது ஒரு கோவிட் நோயிலேருந்து அவங்க அதுலேருந்து சரியாகி வெளியே வரத்துக்கு பெரிதாக உபயோகமாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஆய்வும் இருக்குது. காலம்தான் பதில் சொல்லும், ரெமிடெசிவிர் ஒரு உயிர் காக்கும் மருந்தா இல்லையா அப்படின்னு. அதற்காக இந்த பதிவில் முக்கியமாக என்ன சொல்ல வரோன்னா, ரெமிடெசிவிற்காக பைத்தியம் பிடிச்சி இந்த மருந்தை வாங்கியே ஆகணும், எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி ஆகணும், இது போல் செய்யும் நீங்கள் ஒவ்வொரு செயலும் உண்மையாகவே ரெமிடெசிவிர் யாருக்காவது பயன்படுமானால், அவங்களுக்கு தேவைப்படுமானால் கிடைக்காமல் போகிற சூழ்நிலை ஏற்படும். கருப்பு சந்தைக்கு நாமே ஒரு வித்திட்ட மாதிரி ஒரு ஆகும். அதனால் இந்த தகவலை இத்துடன் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு முக்கியமான பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.